தமிழக மக்களின் மாபெரும் உணர்வெழுச்சியை வெளிப்படுத்தும் பொத்துவில் முதல் புலிகண்டு வரையான மாபெரும் பேரணி இன்று நிறைவடைய உள்ளதுடன் எழுச்சி பிரகடனமும் வெளியிடப்பட உள்ளது. பேரணியின் 5வது நாளான இன்று கிளிநொச்சி டிப்போ சந்தையிலிருந்து பேரணி ஆரம்பிக்க உள்ளது. இந்த பேரணி பொலிகண்டி நோக்கி பயணம் செய்யும் வழித்தடம் ஏற்பாட்டாளர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. டிப்போ சந்தையிலிருந்து காலை 8 மணிக்கு தொடங்கும் வாகன பேரணி பரந்தன் இயக்கச்சி பழையாகிய இடங்களை கடந்து ஜாழ்ப்பாண மாவட்டத்திற்குள் நுழையும். அங்கிருந்து கொடிகாமம், சாவகச்சேரி, கைதடி, நாவட்குழி, அரியாலை வழியாக ஜாழ்ப்பாண நகரத்தை வந்தடையும். ஜாழ்ப்பாண பொது நூலகம், முற்றவெளியில் உள்ள உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவிடம், ஜாழ் பல்கலைக்கழகம், நல்லூர் தியாக தீபம் நினைவிடம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் பேரணி பருத்துத்துறை வீதி வழியாக கல்வியங்காடு, கோப்பாய், நீர்வேலி, வல்லைவெளி ஊடாக வடமராட்சி பிரதேசத்திற்குள் நுழையும். புறாபொறுக்கி சந்தி, நெல்லியடி, வதிரிச்சந்தி, உடுப்பிட்டி, வல்வை, தீர்வில்வெளி, வல்வட்டுத்துறை நகரம், நெடியக்காடு ஊடாக பொலிகண்டியை அடையும். அங்கு பேரணியின் முடிவில் எழுச்சி பிரகடனம் ஒன்றை வெளியிடவும், சர்வதேச சமூகத்திற்கு தமிழர்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவும், மனு ஒன்றை சமர்ப்பிக்கவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் அடக்குமுறைகள், ஆக்கிரமிப்புகளை கண்டித்தும் அதனை உலகிற்கு அம்பலப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படும் பொத்துவில் முதல் பொலிகண்டு வரையிலான எழுச்சி பேரணி நேற்றைய தினம் மாலை கிளிநொச்சியை வந்தடைந்தது. பொத்துவிலில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கப்பட்ட பேரணி 1ஆம் நாள் மட்டக்களப்பிலும், 2ஆம் நாள் திருகோணமலையிலும், 3ஆவது நாள் வவுனியாவிலும் நிறைவடைந்தது. பேரணியின் 4ஆம் நாளான நேற்று காலை வவுனியாவில் இருந்து புறப்பட்ட பேரணி பூவரசம்குளம், பரையனாங்குளம், மடு வழியாக மன்னார் நகருக்கு சென்றது. அங்கு ஆயிரக்கணக்கானோரின் ஆதரவுடன் தொடர்ந்த பேரணி வெள்ளாங்குளம் ஊடாக நகர்ந்து மல்லாவி நகருக்கு சென்று அங்கிருந்து மாங்குளத்தை அடைந்தது. நேற்று மாலை கிளிநொச்சி டிப்போ சந்தியில் 4ஆவது நாள் பேரணி நிறைவடைந்தது. இரணைமடு சந்தியில் கூடிய பெருமளவு மக்கள் அமோக வரவேற்பணித்து பேரணியை வரவேற்றனர். இதையடுத்து கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்ட இடத்திற்கு சென்ற பேரணி ஏற்பாட்டாளர்கள் அந்த மக்களை சந்தித்து உரையாடினர். இதையடுத்து பேரணி ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான வேலன் சுவாமி நீராகாரம் வழங்கி உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முடித்து வைத்தார். இன்று காலை இறுதி நாள் பேரணி கிளிநொச்சி டிப்போ சந்தியிலிருந்து காலை 8 மணிக்கு ஆரம்பமாகி பொலிகண்டி நோக்கி இடம்பெறவுள்ளது. நேற்றைய பேரணியில் பவுனியா, மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உணர்வெழுச்சியுடன் பங்கேற்றதுடன் இலங்கை அரசின் அடக்குமுறைகளை கண்டித்தும் குரல் எழுப்பினர். ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில், அமெரிக்காவில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஜனாதிபதி ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி முன்வைத்துள்ள பிரேரணையில் இலங்கையின் பொறுப்புக்குரல் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இராணுவ தளபதியாக ஜெனரல் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டது உள்ளிட்ட இராணுவ அதிகாரிகளின் நியமனங்களை உள்ளடக்கி இந்த கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க காங்கிரசின் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரான பிராட் ஷெர்மன் முன்வைத்துள்ள பிரேரணையில், கோட்டபாய ராஜபக்ச அரசாங்க மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் துன்புறுத்தப்படுவதாகவும், பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுவதாகவும், போர்க்குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளமை இலங்கை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று வெளியுறவு செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே கூறியிருந்த பின்னணியில், பொறுப்புக்கூறல் விவகாரங்கள் குறித்து அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து ஆராயப்பட வேண்டுமென்று ஆங்கில ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்கா உறுப்பினராக இல்லாவிட்டாலும், வரவிருக்கும் அமர்வுகளில் இலங்கைக்கு எதிரான ஒரு புதிய தீர்மானத்தை கொண்டு வருவதில் அமெரிக்கா முக்கிய பங்காற்றும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு கொள்கலன் முனையம் தொடர்பாக அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டு 1 வாரம் ஆக உள்ள நிலையிலும், இது தொடர்பாக இந்தியாவிற்கோ ஜப்பானுக்கோ இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னைய அரசாங்கம் பதவியில் இருந்தபோது இந்திய ஜப்பானுடன் இணைந்து கிழக்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்யும் உடன்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த உடன்பாட்டுக்கு முரணான வகையில் கிழக்கு முனையம் முழுவதையும் துறைமுக அதிகார சபையை அபிவிருத்தி செய்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்று கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இலங்கை அரசாங்கத்தின் இந்த முடிவு இந்தியாவிற்கு பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இந்தியா ஏற்கனவே ராஜதந்திர வட்டாரங்களின் ஊடாக தனது கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. அதேவேளை அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்று இலங்கை அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதேவேளை கிழக்கு முனையத்திற்கு பதிலாக மேற்கு முனையத்தை இந்திய ஜப்பானுக்கு வழங்குவது குறித்து இலங்கை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. இதற்கென நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழு இந்திய மற்றும் ஜப்பானிய அதிகாரிகளுடன் விரைவில் பேச்சுக்களை நடத்தும் என்றும் கூறப்படுகிறது.
உண்மையான நண்பர்கள் தங்களுடன் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், ஐநா மனிதர்மைகள் பேரவையில் எத்தகைய சவால்களையும் அவர்களுடன் கூட்டாக எதிர்கொள்ள முடியும் என்றும் இலங்கை அரசாங்கம் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளது. அரசாங்க பேச்சாளரும் அமைச்சருமான உதய கம்பன்பில இதுகுறித்து கருத்து வெளியிடுகையில், விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதிலிருந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் குறித்த சவால்களை அரசாங்கம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது. இம்முறை ஐநா மனித உரிமை ஆணையாளர் சமர்ப்பித்துள்ள அறிக்கையை இரண்டு காரணங்களின் அடிப்படையில் முற்றாக நிராகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக, பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் ஆணைக்கு அமைய அவருக்கு வழங்கப்பட்ட ஆணைக்கு அப்பால் சென்று இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. 17 பக்க அறிக்கையில் 2.5 பக்கங்கள் மாத்திரம் அவரது ஆணைக்குட்பட்ட விடயங்கள் இடம்பெற்றுள்ளன. இரண்டாவதாக, அறிக்கையில் உள்ள குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் நிரூபிக்க அவர் தவறிவிட்டார். இந்த இரண்டு காரணங்களின் அடிப்படையில் அறிக்கையை நிராகரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த முடிவு ஏற்கனவே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விளக்கங்களை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன மெய்நிகர் கூட்டத்தில் வழங்குவார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் மரணங்கள் 351 உயர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று புதிதாக 8 மரணங்கள் பதிவாகி உள்ளதாக, இதையடுத்தே இதுவரை இனங்காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 351 அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளை நேற்று 726 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. இதையடுத்து இதுவரை இனங்காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 68576 அதிகரித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் நேற்று 727 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில், வவுனியா போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 3 போலீஸ் அதிகாரிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவன் நக்கேதீசுரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவப்பீட ஆய்வுக்கூடத்தில் 314 பேரின் மாதிரிகளும், ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 413 பேரின் மாதிரிகளும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவப்பீட ஆய்வுக்கூடத்தில் அனைத்து மாதிரிகளும் தொற்று இல்லை என்று அறிக்கை கிடைக்கப்பெற்றது. ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூட பரிசோதனையில் 3 பேருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்கள் மூவரும் வவுனியா போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரிகள் என்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச அரங்கில் மீண்டும் இலங்கை தனிமைப்படுத்தப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் உரை சுதந்திர தின உரையைப் போலல்லாது பொதுஜன பெரமுனவின் வருடாந்த சம்மேளனத்தில் ஆற்றும் உரையாகவே காணப்பட்டது. நாடு தொடர்பில் பொதுவாக பேசாமல் வல்லமையைப் போன்று அரசியல் பேசுகின்றார். அவரது உரையிலிருந்தே நாட்டின் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியும். தற்போது உள்நாட்டு நெருக்கடி மாத்திரமன்றி சர்வதேச நாடுகளுடனான நெருக்கடிகளும் தோற்றம் பெற்றுள்ளன. மீண்டும் நமது நாடு சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்தப்படும் நிலைக்கு தள்ளப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கிழக்கு முனைய விவகாரத்தினால் 2022 திருப்பிக் கொடுக்கப்பட்டிருந்த கடன் தொகையை இந்தியா உடனடியாக செலுத்தும்படி அறிவித்துள்ளது. இவ்வாறு இருக்க மறுபுறத்தில் சீனா ஆதிக்கம் அதிகரித்துச் செல்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை மீது மனித உரிமை மீறல், இராணுவ ஆட்சி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே ஜனாதிபதியால் புதிய ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் இந்தியாவிற்கு தப்பி சென்றுள்ளார். அவரை கைது செய்வதற்கு அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இனவாத அரசியலுக்கு எதிரான தீர்வை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கிழக்கில் உள்ள தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களும் கை கோர்த்துள்ளார்கள் என திருகோணமலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். கிண்ணியா பொதுநூலக மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இன்று கிழக்கு மாகாணத்திலே நடத்தப்படுகின்ற இந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளினுடைய அதிருப்தி காரணமாகத்தான் இன்று மக்கள் வீதியிலே இறங்கி இவ்வாறு நடக்க வேண்டிய அல்லது அவருடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இன்னும் எங்களால் முடிவு காண முடியாத மரணிக்கின்ற மக்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்ற விடயத்திலே இன்னும் இந்த அரசாங்கம் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராதது உண்மையிலே முஸ்லிம் மக்கள் மத்தியிலே மிக வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற எத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் இன்னும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் இன்னும் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது,
பழிவாங்கலாக பார்க்கக்கூடிய ஊழியர். அது மாத்திரமல்ல, இன்று தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகள். இது தமிழ் மக்கள் காலகாலமாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம், அரசாங்கத்திடம் முன்னிக்கின்ற விடயம். ஏனென்றால் இந்த அரசாங்கம் அரசியல் கைதிகளை பொறுத்தவரையும் அவர்களை நாங்கள் விடுதலை செய்வோம் என்ற உறுதிப்பாட்டை சொல்லி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் இன்று தமிழ் மக்களுடைய உரிமைகளும் இன்று பறிக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இன்று தமிழ் மக்களுடைய காலகாலமாக பேணப்படுகின்ற நினைவு தூமிகள் இன்று உடைக்கப்படுகின்றன, இரவோடு இரவாக உடைக்கப்படுகின்றன. இந்த காணி சுயரிப்புகள் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களிலே இன்று கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறு அடாவடித்தனம் செய்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக எல்லோரும் ஒன்று திரட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் இன்று தமிழ் முஸ்லிம் மக்கள் இன்று கைகோத்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய அரசியலை நீக்கம் செய்து பல்வேறு தரப்புகளும் செய்து வருகின்றமை யாவரும் அறிந்தது. ஈழத்தமிழரின் எழுச்சி என்பது வரலாற்று அரசியல் காலகட்டத்தில் இன்றியமையாதது என அருட்தந்தை எஸ் சிவமாலை அடிகளார் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான தமிழர் பேரணி மன்னார் நகரை வந்தடைந்தது. இதன்போது வாசிக்கப்பட்ட அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாகாணங்களில் சிவில் அமைப்புகள் முன்னெடுக்கப்படும் போராட்டமானது 2009 ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்னர் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஈழ படுகொலையை முன்னிறுத்தியும் தமிழீழ படுகொலைக்கு நீதி வேண்டியும் முஸ்லிம் மலையக ஈழத்தமிழரின் கூட்டுரிமையை வலியுறுத்தியும் நீதிக்கான பேரணி 4வது நாளாக மன்னாரை வந்தடைந்துள்ளது. சிங்கள அரசு ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஒருமைப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான காலனித்துவ செயற்பாடுகளை வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் அரசியல் நிகழ்ச்சி திட்டத்தினோடும் அரசு இயந்திரத்தினோடும் நிரல்படுத்தியும் செயல்படுத்தியும் வருகின்றது. தமிழ்த் தேசிய அரசியலை நீக்கம் செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை செய்து வருகின்றது என்பது ஜாவரும் அறிந்ததே. ஈழத்தமிழரின் எழுச்சி என்பது வரலாற்று அரசியல் காலகட்டத்தில் இன்றியமையாதது. ஈழத்தமிழர் இருப்பை உறுதி செய்தல் ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்தர்களுக்கு மாத்திரம் உரித்தானது அல்ல என்று கூறிக்கொள்வதோடு, தம்மை எண்ணிக்கையில் குறைவாக உள்ள மக்களின் நாடு என்று கூறிக்கொள்வதோடு இதனை வலியுறுத்திக் கொள்கின்றோம். ஈழத்தமிழினம் தனது இருப்பிற்காக வெளியிலிருந்து வரும் எதிர்ப்புகளை பல தசாப்தங்களாக சந்தித்து வரும் பல போராட்ட வடிவங்களை பெற்றுள்ளது. ஈழத்தமிழினத்திற்கான பேராதரவு அதிகரித்து வருகின்ற நிலையில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டத்திற்கு அரசியல் பாகுபாடுகின்றே சிவில் அமைப்பினரும் எத்தடை வரியினும் ஒத்துழைப்பு வழங்குங்கள் என குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.